ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாளிலே மீண்டும் கர்த்தரை நாம் ஆராதிக்க, கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவரை நாம் சோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய சோத்திரங்கள், துதிகள், ஆராதனைகள், பாடல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தர, ஆராதனையின் துவக்கம் முதல் முடி வரைக்கும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் சூத்திரிக்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்துடனே அப்படி சந்நிதி முன் வாருங்கள் என்று சொல்லப்பட்ட முடி வார்த்தையின்படி இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வர கிருபை செய்த தேவனாகி கர்த்தரை மகிழ்ச்சியோடும் ஆண்டவரே ஆனந்த தைலத்தோடும் நிரப்பப்பட்டவர்களாக உம்முடைய நாமத்தை உயர்த்த பரிசுத்த அலங்காரத்தோடும் ஆவியோடும் உண்மையோடும் சத்தியத்தோடும் நீ ஆராதிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நிற்கிறபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனையின்படி சமூகத்திலே உமக்கு பிரியமாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில் இயேசுவர் தியானத்திலே அவர் தாக்குவைகள் அளிக்க. அல்லேலூயா. இயேசுவர் தியானத்திலே அவர் தாக்குவைகள் அளிக்க. இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில் இயேசுவர் தியானத்திலே அவர் தாக்குவைகள் அளிக்க. அல்லேலூயா. இயேசுவர் தியானத்திலே அவர் தாக்குவைகள் அளிக்க. இயேசுவின் நாமத்தில் நாம் மலைகள் விலகினாலோ மாப்பர்வதம் நிலை பெயர்ந்தோ சொல்லுவோம். மலைகள் விலகினாலோ மாப்பர்வதம் நிலை பெயர்ந்தோ என்றும் மாறாத அவர் கூபைகள் நம் மக்களுக்காறுதலே. என்றும் மாறாத அவர் கிருபைகள் நம் மக்களுக்காறுதலே. இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில் இயேசுவர் தியானத்திலே அவர் தாக்குவைகள் அளிக்க. அல்லேலூயா. இயேசுவர் தியானத்திலே அவர் தாக்குவைகள் அளிக்க. இயேசுவின் நாமத்தில் சீயோனில் அவர் நம்மையே சிறுமந்தையை சேர்த்திடுவார். சேர்ந்து பாடுவோம். சீயோனில் அவர் நம்மையே சிறுமந்த தயை சேர்த்திடுவார். நித்திய ராஜ்யத்தை தந்திடுவார். சத்திய பாதையில் நடந்ததினார் நித்திய ராஜ்யத்தை தந்திடுவார். சத்திய பாதையில் நடந்ததினார் இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில் இயேசுவர் தியானத்திலே அவர் தாக்குவைகள் அளிக்க. அல்லேலூயா. இயேசுவர் தியானத்திலே ஆமென் அவர் தாக்குவைகள் அளிக்க. இயேசுவின் நாமத்தில் நாம் கஷ்டங்கள் கவலைகளில் அன்புக்காரம் நம்மை தாங்கிடுமே சொல்லுங்க. அவரை பார்த்து கஷ்டங்கள் கவலைகளில் அன்புக்காரம் நம்மை தாங்கிடுமே. நம் கஷ்டங்கள் மாறிடுமே
நாதன் இயேசுவின் நாமத்தினால் நம் நஷ்டங்கள் மாறிடுமே. நாதன் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் எல்லாமே இயேசுவ தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளித்த அல்லேலூயா. இயேசுவ தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளித்த இயேசுவின் நாமத்தில் நாம் அல்லேலூயா 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 Alleluia, 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 Alleluia. Solunga Yesuvin naamame, Kirist Yesuvin naamame, Sathamai Yesuvin naamame, Kirist Yesuvin naamame. வானம் பூமிதனில் மகிமையோடிறங்கும் உன்னத நாமமே அல்லேலூயா. வானம் பூமிதனில் மகிமையோடிறங்கும் உன்னத நாமமே இயேசுவின் நாமமே மாந்தர் போற்றும் நாமம் விண்தூதர் வாழ்த்தும் நாமம் மாந்தூதர் வாழ்த்தும் நாம பூலகோர் போற்று மென்மையான நாம சொல்லுங்க அவரை பார்த்து பூலகோர் போற்று மென்மையான நாம இயேசுவின் நாமமே கிறிஸ்துவின் நாமமே எல்லாரும் சத்தமாய் இயேசுவின் நாமமே கிறிஸ்துவின் நாமமே வானம் பூமிதனில் மகிமையோடிறங்கும் உன்னத நாமமே அல்லேலூயா. வானம் பூமிதனில் மகிமையோடிறங்கும் நாமமே இயேசுவின் நாமமே சொல்லுங்க பாவம் போக்கும் நாமம் தூய வாழ்வளிக்கும் நாமம் பாவம் போக்கும் நாமம் தூய வாழ்வளிக்கும் நாமம் நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் அருளோ ஈடில்லாத நாம சொல்லுங்க நித்திய ஜீவன் அருளோ ஈடில்லாத நாம இயேசுவின் நாமமே கிறிஸ்துவின் நாமமே சொல்லுங்க இயேசுவின் நாமமே கிறிஸ்துவின் நாமமே வானம் பூமிதனில் மகிமையோடிறங்கும் உன்னத நாமமே அல்லேலூயா. வானம் பூமிதனில் மகிமையோடிறங்கும் உன்னத நாமமே ரெண்டு கரம் உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலு சத்தமாய் அல்லேலூயா 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 இயேசுவே ஆத்மநேசரே சாரோனி ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்கள் சிறந்தோ பதினாயிரங்கள் சீரந்தோ சொல்லுங்க இயேசுவே ஆத்மநேசரே
சாரோனின் ரோஜாவும் பதினாயிரங்களின் சீரந்தோ பதினாயிரங்களின் சீரந்தோ காட்டு மரங்களில் கிளிப்போ எந்த நேசரையிருக்கிறா காட்டு மரங்களில் கிளிப்போ எந்த நேசரையிருக்கிறா நாமம் ஊற்றுண்ட பரிமளமே இந்த ரசத்திலும் அதிமதுரம் சொல்லுங்க நாமம் ஊற்றுண்ட பரிமளமே இந்த ரசத்திலும் அதிமதுரம் இயேசுவே அப்பனே சரே சாரோனின் ரோஜாவும் லீலே புஷ்பமுமா பதினாயிரங்களில் சீரந்தோ பதினாயிரங்களில் சீரந்தோ பாரி அருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ பாரீர் அருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ முகம் சூரியன் போல் பிரகாச சத்தம் பெருவள்ள இறைச்சல் போல சொல்லுங்க முகம் சூரியன் போல் பிரகாச சத்தம் பெருவள்ள இறைச்சல் போல இயேசுவே அப்பனே சரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சீரந்தோ பதினாயிரங்களில் சீரந்தோ நேசர் என்னுடையவரே அவர் மார்பில் சாய்ந்திடுவேன் சொல்லுங்க நேசர் என்னுடையவரே அவர் மார்பில் சாய்ந்திடுவேன் மணவாளியே வாயன்பாரே நானும் செல்லுவேன் அந்நேரமே மணவாளியே வாயன்பாரே நானும் செல்லுவேன் அந்நேரமே சொல்லுங்க இயேசுவே அப்பனே சரே சாரோனின் ரோஜாவும் லீலே புஷ்பமுமா பதினாயிரங்களில் சீரந்தோ பதினாயிரங்களில் சீரந்தோ இயேசுவே அப்பனே சரே சாரோனின் ரோஜாவும் லீலே புஷ்பமுமா பதினாயிரங்களில் சீரந்தோ பதினாயிரங்களில் சீரந்தோ அல்லேலூயா ஆயிரம் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர் செயல்களில் மகத்துவமானவர் அமீன் ஆயிரம் நாமங்கள் இருந்தாலும் அவரை துதிக்க போதாது என்று சொல்லப்பட்ட ஆண்டுடைய வார்த்தையின்படி இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற எல்லாரும் அமீன் ஹல்லேலூயா நம்முடைய சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் இம்மட்டு நமக்கு பாராட்டி வரப்படி கிருபைகளுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் உள்ளத்தினாலத்தில் அந்த கர்த்தரை நாம் உயர்த்துவோமாக ஜீசஸ் ஹல்லேலூயா அமீன் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாக இருக்கிறவராக இருந்தாலும் அமீன் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய சோத்திர பலியிலே அவர் பிரியப்பட்டு அமீன் இன்றைக்கு நம்முடைய இருதயமாகிய அவருடைய சிங்காசனத்திலே அமர்ந்து அமீன் உன்னுடைய துதி பலியிலே அவர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார் அமீன் ஹல்லேலூயா இதே நிறைந்த நன்றியோடு கூட எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமாக எத்தனை நன்மைகள் அவர் நமக்கு செய்திருக்கிறார் எத்தனை ஆபத்துகள் அமீன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை வியாதிகள் எத்தனை மரண படுக்கைகள் எத்தனை போராட்டங்கள் மத்தியிலே கர்த்தர் இம்மட்டு நமக்கு நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருந்து ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்தாரே அவருடைய கிருபை எத்தனை மேலானது ஹல்லேலூயா அமீன் எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோமாக ஜீசஸ் ஹல்லேலூயா காலபடியிலே பரிசுத்த தேவனை பரிசுத்த அலங்காரத்தோடு விட ஆமென் எல்லாரும் ஓரமனப்பட்டு ஆவியோடும் உண்மையோடும் சத்தியத்தோடும் அவரை தொழுது கொள்ள ஆமென் முழு ஹிருதயத்தோடு விட கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமாக ஹல்லேலூயா
அவன் உணர்வுள்ள ஸ்தோத்திர பலிகளை இந்த காலவெளியிலே ஆண்டவராய் கர்த்தரின் இடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஆமென் அவருடைய பரிசுத்த பிள்ளைகளாக இந்த காலவெளியில் ஒரு மனப்பட்டு பரிசுத்த தேவனை எல்லா நம்முடைய ஸ்தோத்திரங்களினாலே நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா ஹோலி ஹோலி. Are you Lord God Almighty? Worthy is the Lamb, worthy is the Lamb, for you are holy, holy. Are you Lord God Almighty? Worthy is the Lamb. For this land, amen. Hallelujah. Hallelujah. Sarva vallavar aalugira. சர்வ வல்லவர் ஆளுகிறார். தூயரே சொல்லுங்க, தூயரே சர்வ வல்லவர் நீரே சத்தமாய், தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. மந்திரரே துதி உமக்கே, நீரே தூயரே எல்லாரும் சேர்ந்து தூயரே. சர்வ வல்லவர் நீரே, மந்திரரே துதி உமக்கே. சர்வ வல்லவர் ஆளுகிறார் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சர்வ வல்லவர் ஆளுகிறார். அறிக்கை செய்வோம். ஹல்லேலூயா தூயரே சொல்லுங்க, சர்வ வல்லவர் நீரே. மாத்திரரே துதி உமக்கே, நீரே தூயரே தூயரே. சர்வ வல்லவர் நீரே, மாத்திரரே துதி உமக்கே. மக்கிரரே துதி உமக்கே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெண்டு கரம் உயர்த்தி ஹல்லேலூயா 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 Hallelujah, Hallelujah. Ellarum nadu paadu nadu ha. Hallelujah, Hallelujah, Hallelujah. முழு விளக்கோடு சத்தமாய்
Hallelujah. Hallelujah. Hallelujah, 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 hallelujah. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரிப்போமாக. ஜீசஸ் ஹல்லேலூயா. மகிமைக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர், துதிகளின் மத்திலே வாசம் செய்கிறவர். துதி எங்க இருக்கிறதோ அங்கே தம்முடைய சிங்காசனத்தை அமேன் அமர்த்துகிறவர். இந்த கால விடலும் அவரை துதிக்கும் துதியினாலே அமேன் உன் நாவு நிறைந்திருக்கும் பொழுது ஆண்டவராய் கர்த்தர் வாழ்க்கை முழுவதையும் தம்முடைய உன்னதத்தின் நன்மைகளினாலே நிரப்பி உன்னை கடாட்சிக்க இன்றைக்கு உனக்காய் வைராக்கியம் கொண்டு செயல்பட அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசித்து ஆண்டவர் எல்லாரும் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோமாக. நன்றியுடுமை நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீசஸ் ஹல்லேலூயா. மகிமை 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 ஆண்டவரே. ஜீசஸ் ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே நீரே என்றென்றும் போதோ. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே நீரே என்றென்றும் போதோ. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதோ, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும் சொல்லுங்க. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும் சத்தமா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேச, என்னில் எவ்வளவு கொண்டே என்னை நீக்க உம்மையே தந்தி உம்மன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் பொழுதோ உமக்காக வாழ்வே நீரே என்றென்றும் போதோ. சொல்லுங்க. என் வாழ்நாள் பொழுதோ உமக்காக வாழ்வே என்றென்றும் போதோ. நீர் மாத்திரம் போதும் சொல்லுங்க. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும் ரெண்டு கரம் உயர்த்தி. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஒரு விஷை கூட நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும்
கர்த்தருடைய நாளிலே ஆண்டவராகிய கர்த்தரை நாம் ஆராதிக்க தேவன் செய்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டும் ஆண்டவர் எல்லா விதமான இக்கட்டான சூழ்நிலைகளின் மத்தியிலே அவருடைய செட்டையின் மறைவிலே நம்மை மூடி பாதுகாத்து வருகிற கிருபைக்காக கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலைமைகளெல்லாம் கர்த்தர் மாற்றி விடுதலையாய் கர்த்தரை மகிமைப்படுத்த ஆராதிக்க தேவன் கிருபை செய்யும்படியாக தொடர்ந்து நாம் ஜெபிப்போமாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை நாம் திருப்புவோமா. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2:18 நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தம்முடைய ஜனத்துக்காக வைராக்கியம் கொள்கிற ஆண்டவராகிய கர்த்தர் முதலாவதாக நம்முடைய நிந்தை நீக்கி போட்டு தம்முடைய பரலோக நன்மைகளினாலே நம்மை திருப்தி ஆக்கி நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை தந்து நம்மை கடாட்சிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம் கடந்த வாரத்திலே. ஆமென். நம்முடைய வறட்சியான அனுபவங்களின் மத்தியிலே ஆண்டவர் நீரூற்றாகிய தம்முடைய செழிப்பின் நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தந்து தம்முடைய இரட்டிப்பான அபிஷேகத்தினாலும் ஆசீர்வாதங்களினாலும் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு 6வதாக நாம் பார்க்கிற காரியம் 25வது வசனம் யோவேல் 2:25 நாம் பார்க்கிறோம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். 6வதாக நமக்காக வைராக்கியம் கொண்டு செயல்படுகிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழந்து போயிருக்கிறதான நன்மைகளை நமக்கு திரும்ப தந்து நம்மை கடாட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏற்கனவே சொன்னது போல இந்த 1வது அதிகாரத்தில் தேசத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக காணப்பட்டதான அழிவுகள், அதன் நிமித்தம் காணப்பட்டதான பஞ்சங்கள், ஐ மீன் தேவனுடைய ஜனங்கள் அவருடைய பிரயாசத்தின் பலன் கிடைக்கப்பெறாமல் முற்றிலுமாய் இழந்து போனதான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை, உங்களுக்கு பட்சித்த வருஷத்தின் விளைவை திரும்ப என்ன செய்வேன், கொடுப்பேன் என்று ஆண்டவர் ஆயக்கத்தரங்கை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 30வது அதிகாரம் 2வது வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவன் இழந்து போனதான ஒரு அனுபவத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அமலேக்கியர் சிக்லாக் என்கிறதான ஒரு பகுதிக்கு வந்து அங்கே உள்ளதான ஜனங்களை எல்லாம் சிறைப்பிடித்து ஆமென் கொள்ளையாடி ஆமென் குறிப்பாக தாவீதினுடைய குடும்பத்தார் எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். ஆமென். அந்த 6வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். ஆமென். தாவீது இங்கே மிகவும் ஆமென் நெருக்கமான இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே காணப்படுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். அவன் சற்றும் எதிர்பாராத நிலையிலே ஆமென் சிக்லாங்கிறதான பகுதியிலே அமலேக்கியர் வந்து அவனுக்கு உண்டான சகல வஸ்துக்களையும் ஆமென் அவர்கள் அதை ஆமீன் சிறைப்பிடித்து கொண்டு போனதான சூழ்நிலை மேலே ஆமீன் தாவீது அவனோடு இருந்ததான 600 பேர்கள் அதை சகித்து கொள்ள முடியாத ஒரு நிலையிலே மிகவும் வேதனையோடும் கண்ணீரோடும் ஆமீன் கஷ்டத்தோடும் காணப்பட்ட நிலையிலே ஆமீன் அங்கே வசனம் சொல்லுகிறது. ஆமீன் தாவீது செய்ததான காரியம் என்ன? தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை என்ன செய்தான்? திடப்படுத்தி கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமீன். எல்லாம் இழந்து போனதான ஒரு சூழ்நிலை மேலே தாவீது மிகவும் நெருக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை மேலே ஆமீன் அவன் அங்கே கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி போய் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு அவன் வைராக்கியம் உள்ளவனாய் காணப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமீன். அந்த நெருக்கங்களின் நிமித்தம் ஆமீன் தான் பலனற்று போனதான ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருந்தாலும் கர்த்தருக்குள்ளாய் தன்னை திடப்படுத்தி கொண்டு அந்த இடத்துல அந்த சூழ்நிலை மேலே ஆமீன் தன் தேவனாகிய கர்த்தர் தன்னை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு அவன் வைராக்கியமுடையவனாய் காணப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். 8வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா
அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க, அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வாய் என்றார். ஆமென். ஆண்டவர் அங்கேயும் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார் பாருங்க. ஆமென். அவன் எல்லாவற்றையும் இழந்து போனதான் ஒரு சூழ்நிலை மேலே, ஆமேன், அந்த நெருக்கத்தின் மத்தியில் அவன் பலவீனப்பட்டு அவன் சோர்ந்து போயிருந்தாலும் கர்த்தருக்குள்ளாய் தன்னை திடப்படுத்தி கொண்டு அந்த சூழ்நிலை மேலே ஆமேன் ஆண்டபடி சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு வைராக்கியமுடையவனாய் அவன் செயல்பட்டதை நாம் அங்கே பார்க்கிறோம். அவனுடைய கூப்பிடுதலுக்கு ஆண்டவராய் கர்த்தர் பதில் கொடுத்து தம்முடைய சித்தத்தை அங்கே அவனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நீ தைரியமா போ, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமேன். அந்த தண்டை உன் கையில நான் என்ன செய்வேன், ஒப்பு கொடுப்பேன், நீ சகலத்தையும் என்ன செய்வாய், திருப்பி கொள்வாய். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறதான அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நீ இழந்து போனதான உன்னுடைய சந்தோஷம், இழந்து போனதான சமாதானம், இழந்து போனதான மன வேதனை அமீன் அறிந்திருக்கிற ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து செயல்படுவதற்கு நீ வைராக்கியமாய் காணப்படும் பொழுது தேவனாகிய கர்த்தர் இழந்து போயிருக்கிற அமீன் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அமீன் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உனக்கு திரும்ப கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீண்ட காலமாய் ஒருவேளை ஆமீன் சரீரத்தில் நீ பலவீனப்பட்டு ஆமீன் ஆரோக்கியம் இல்லாத நிலையிலே ஆமீன் மரணப்படுக்கையிலே நீ காணப்பட்டிருந்தாலும் நீ இழந்து போயிருக்கிறதான தெய்வீக ஆரோக்கியத்தை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சகலவற்றையும் திருப்பி கொள்வாய் என்று தாவீதுக்கு வாக்கு பண்ணின ஆண்டவராகிய கர்த்தர், தம்முடைய சித்தத்தை அவனுக்கு ஆமென் வெளிப்படுத்தின ஆண்டவராகிய கர்த்தர், தன்னை குறித்த ஆண்டவருடைய சித்தத்தை தாவீது அறிந்து கொள்ள அவன் எவ்வளவு வாஞ்சிய வைராக்கியமுள்ளவனாய் இருக்கிறான் என்பதை பார்த்து ஆமென் கர்த்தர் அவனுக்காக வைராக்கியம் கொண்டு செய்த காரியம் என்ன? ஆமென். 19 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அதே அதிகாரத்தில் 19 வசனம் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், நல்லா கவனிங்க, சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைவு படாமல். அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஆண்டவர் பாருங்க எவ்வளவு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதில்லை இல்லையா. பாருங்க, ஒன்றும் குறைவு படாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அமேன் அந்த சூழ்நிலை மேலே தாவீதை குறித்து வெளிப்படுத்தினதான தம்முடைய சித்தத்தில் அமேன் ஒன்றாகிலும் குறைவுபடாதபடிக்கு ஆண்டவர் தாம் சொன்னபடியே அப்படியே அவனுடைய வாழ்க்கையிலே தம்முடைய வார்த்தை நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் மிகுந்த ஜபத்தோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் அதோடு கூட இன்றைக்கு ஆண்டவருடைய அமேன் சித்தம் என் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும்ங்கிறதான வைராக்கியத்தோடு இந்த கர்த்தருடைய வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிறதான தேவ ஜனமே, ஆண்டவராய் கர்த்தர் என்றைக்கோ ஒரு நாள் நீ இழந்து போனதான ஆமேன் சகல நன்மைகளையும் ஆண்டவர் உனக்கு இன்றைக்கு தந்தரல, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். அதுவரைக்கும் அவனுக்கு இருந்ததான அந்த நெருக்கம், அந்த பலனற்று போனதான ஒரு சூழ்நிலை எல்லாம் ஆமேன் ஒரே நாளிலே மாறி போகத்தக்கதாக ஆண்டவராய் கர்த்தர் அவன் இழந்து போன எல்லாவற்றையும் அவனுக்கு திருப்பி கொடுக்க உண்மை உள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலவெளியிலும் ஒருவேளை ஆமென் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் ஆமேன் வந்ததான சோர்வுகளின் நிமித்தம் ஆவியில் குளிர்ந்து போய் ஆமேனுடைய ஜப வாழ்க்கையை இழந்திருப்பாய், ஆனால் அவனுடைய சாட்சியின் ஜீவியத்தை நீ இழந்திருப்பாய், ஆனால் அவன் இன்றைக்கு ஆண்டவராய் கர்த்தர் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீ இழந்து போன நன்மைகளை உனக்கு திரும்ப கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ இழந்து போனதான ஜப வாழ்க்கை, நீ இழந்து போனதான சாட்சியின் ஜீவியத்தை ஆண்டவர் உனக்கு மறுபடியும் தந்து அவன் மறுபடியும் உன்னை உருவாக்கி உன்னை பலப்படுத்தி அவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துவதற்கு இன்றைக்கும் அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக ஆமென் வைராக்கியம் கொள்கிற ஆண்டவராகிய கர்த்தருக்காக அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு
இன்றைக்கு வைராக்கியம் உள்ளவர்களாக ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே அமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அன்றாட நன்மைகளிலும் நாம் இழந்து போயிருக்கிறதான காரியங்களை கர்த்தர் திரும்ப கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். யோபுவை குறித்து நாம் பார்க்கிறோம், அவன் எல்லாவற்றையும் ஒரே நாளில் என்ன செய்தான், இழந்து போனான். ஆனாலும் அவன் ஆண்டபடி சித்தத்தை அவன் அறிந்து கொள்வதற்கு அவன் வைராக்கியமுடையவனாய் காணப்பட்டிருந்தான். ஹல்லேலூயா ஆமென். அவன் 42:2 அவன் அங்கே சொல்லுகிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஆமென். அதாவது என்னை குறித்து அவன் என் வாழ்க்கை குறித்து நீர் திட்டம் பண்ணியிருக்கிறது ஒருபோதும் என்ன செய்யாது தடைபடாது என்று ஆமென். எல்லாம் இழந்து போன அந்த நிலையிலும் யோபு கர்த்தருடைய சித்தத்தை ஆமென் அறிந்து செயல்படுவதற்கு வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தபடினால தான் கீழ் வசனங்களில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய கர்த்தர் யோபுக்கு உண்டான எல்லா சிறையிருப்பை என்ன செய்தார், மாற்றி போட்டார். அவன் இழந்து போன எல்லாவற்றையும் ரெண்டத்தனையா என்ன செய்தாரா, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தாரா. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். யோபின் தேவன், தாவீதின் தேவன் இன்றைக்கு அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவன் இந்த கால்வெளியிலும் கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரே என்னுடைய விருப்பம் அல்ல, ஆமீன் என்னுடைய ஞானம் அல்ல, ஆமீன் என்னுடைய சுய விருப்பம் அல்ல, எல்லாம் உம்முடைய திட்டத்தின் பிரகாரம் உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் என் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுப்போமாக. 7வதாக நாம் பார்க்கிறோம் ஆமீன் 26-27 ஆகிய வசனங்களினுடைய பின்பகுதியிலே ஒரு முக்கியமான காரியத்தை அங்கே தீர்க்கதரிசி சொல்லுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். யோபேல் 2 ஆமீன் 26-27 ஆகிய வசனங்களுடைய பின்பகுதியிலே அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 27 வசனத்தினுடைய பின்பகுதியிலும் அதைத்தான் நாம் பார்க்கிறோம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தமக்காக வைராக்கியம் பாராட்டுகிறதான தம்முடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான எல்லா விதமான அமீன் வெட்கங்களையும் அமீன் தலை குனிவுகளையும் ஆண்டவராகிய கர்த்தர் அமீன் நீக்கி போட்டு அமீன் நீ தலை குனிந்த அதே இடத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் அமீன் உன்னை நீ உன்னுடைய தலை குனிவுக்கு காரணமான சகல ஜனங்களுக்கு முன்பதாக உன் தலையை உயர்த்த அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். வேதத்தில் எல்லாரும் அறிந்திருக்கிற பிரகாரம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். ஆதியாமத்தின் புத்தகம் 37 நாம் பார்க்கிறோம், அவனுடைய வாழ்க்கையின் சிறு வயதிலிருந்தே அவன் எல்லா நிலைகளிலும் அவனுடைய வாழ்க்கை அவன் வெட்கத்திற்கு உள்ளாக சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையிலே அவன் அவமானப்படுத்தக்கதான ஒரு நிலையிலே காணப்பட்டிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். 4 நாம் பார்க்கிறோம் அமீன் அவங்களுடைய தகப்பன் எல்லாரை பார்க்கலும் அமீன் யோசேப்பு என்ன செய்தான், மிகவும் நேசித்தான் இல்லையா, மிகவும் நேசித்து அமீன் அவன் சகோதரர் எல்லாருக்கும் முன்பதாக பலவரன் அங்கே செய்வித்து அதை யோசேப்புக்கு என்ன செய்தான், கொடுத்தான். அதன் நிமித்தம் அவனுடைய சகோதரர்கள் என்ன செய்தார்கள், அவனை அதிகமாய் பகைத்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 5-8 ஆகிய வசனங்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த யோசேப்புக்கு இருந்ததான ஒரு விசேஷித்ததான அமீன் ஒரு கிருபை என்னவென்றால், சொப்பனங்களை அறிந்து கொள்ளவும் சொப்பனங்களினுடைய அமீன் அர்த்தத்தை அமீன் வெளிப்படுத்தும் ஒரு கிருபை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார். அமீன் அப்படி தன்னுடைய அமீன் சகோதரிடத்துல அமீன் ஆண்டவர் தனக்கு வெளிப்படுத்தினான சொப்பனங்களை பற்றி அவன் சொல்லும் பொழுது அமீன் அதை குறித்து இன்னும் அதிகமாய் அவனை என்ன செய்தார்கள், அவன் சகோதரர்கள் அவனை வெறுக்க ஆரம்பித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அவனுடைய சிறு வயதிலிருந்து சொல்லப்போனால் அவனுடைய அமீன் 17 என்று கூட சொல்லலாம். அவனுடைய 17 அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலும் அமீன் அவன் சிறுமைப்படுத்தப்பட்டவனாக அவன் காணப்பட்டிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். 11 வசனத்திலே அவன் சகோதரர்கள் அவன் மேல் என்ன செய்தார்களாம், பொறாமை கொண்டார்கள். ஹல்லேலூயா அமீன். அவன் மேலே பொறாமை கொண்டார்கள். 24 நாம் பார்க்கிறோம் அவர்கள் என்ன செய்தார்கள், அவனை தூக்கி ஒரு என்ன செய்தார்கள், தண்ணீர் இல்லாத ஒரு குழிக்குள்ள என்ன செய்தார்கள், அவனை போட்டார்கள். சற்று முன்புதான் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய சகோதரருக்கு அவன் உதவி செய்யும்படியாக அவர்களுக்கு உணவு கொடுக்கும்படியாக அவர்களை விசாரிக்கும்படியாக தகப்பன் தன்னை அனுப்பி வைத்ததன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்களுக்கு உதவி செய்ய வந்த
தன்னுடைய இளைய சகோதரனை அவர்கள் என்ன செய்தார்கள், இன்னும் சிறுமைப்படுத்தி ஆமென் அவனை கொலை செய்யும் நோக்கத்தோடு கூட காணப்பட்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் பாருங்க, 28 வசனத்தில் காணப்பட்ட இன்னொரு காரியம், ஆமென் அவர்கள் என்ன செய்தார்கள், ஆமென் எகிப்துக்கு போகிறதான இஸ்மவேல் இடத்துல 20 வெள்ளிக்காசுக்கு சொந்த சகோதரனை அவர்கள் என்ன செய்தார்கள், விற்று போட்டார்கள். ஆமென் யோசேப்பினுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் தன்னுடைய சகோதரத்தில் என்ன செஞ்சிருப்பான், கெஞ்சி மண்டாடி இருப்பான் இல்லையா, தன்னுடைய ஜீவனுக்காக கெஞ்சி மண்டாடி இருப்பான். ஆமென். அந்த அளவுக்கு அவனுடைய சகோதரர்கள் என்ன செய்தார்கள், அவன் மேலே உள்ளதான பொறாமைனாலே பகையினாலே ஆமென் அவனை ஆமென் சிறுமைப்படுத்தி அவன் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று என்ன செய்தார்கள், அவனுக்காக செயல்பட்டு ஆமென் அவனை சிறுமைப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். 39:1 பார்க்கிறோம், அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். அவன் எகிப்திலே பார்வோனுடைய அரண்மனை விசாரிப்பு காரணம் இருந்ததான போத்திப்பார் யோசேப்பை என்ன செய்கிறான், விலைக்கு வாங்குகிறான். அந்த போத்திப்பாருடைய வீட்டிலே இந்த யோசேப்பு இருக்கிறான். ஆனால் பாருங்க, அவன் போன எல்லா இடத்திலும் ஆமென் அவனுக்காக வைராக்கியம் கொண்டதான கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்றைக்கு ஆமென் உன்னுடைய குடும்பத்தாரர்களையோ உன்னுடைய நண்பர்களாலேயோ உன்னை அறிந்தவர்களாலேயோ ஆமென் சிறுமைப்படுத்தப்பட்டதான ஒரு நிலையிலே ஆமென் ஏளனப்படுத்தப்பட்டதான ஒரு நிலையிலே நீ காணப்பட்டிருந்தாலும் ஆமென் ஆண்டவராய கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறதான இதே நேரத்தில் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்தி யோசேப்பை போல நீ செய்கிற காரியங்களை வாய்க்க செய்ய அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். 20 பார்க்கிறோம், ஆதியாகமம் 39:20 என்ன வாசிக்கிறோம், ஆமென் அவன் பொய் குற்றம் சாட்டப்பட்டு ஆமென் சிறைச்சாலையிலே அவன் போடப்பட்டான். பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு மனிதன் அவமானத்தை சந்திக்க முடியுமோ, தன்னுடைய சிறு வயதிலே அந்த அளவுக்கு அவமானத்தையும் வெட்கத்தையும் கலை குனிவையும் இந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லப்போனா சுமார் 17 அவனுடைய 30 வரைக்கும் ஆமென் 13 காலம் அவனுடைய வாழ்க்கை வெட்கி தலை குனிந்த ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆனா பாருங்க, ஆமென் அந்த யோசேப்பு ஆமென் கர்த்தருக்காக செய்ததான ஒரு வைராக்கியமான ஒரு காரியம். ஆமென். என்ன பாருங்க, அந்த 9 பார்க்கிறோம், 39:9 பின்பகுதியிலே போத்திப்பார் மனைவியை பார்த்து ஒரு வார்த்தை அவன் சொல்கிறான். அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன், ஆமென் தேவனுக்கு விரோதமாய் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்படுவது எப்படி. ஹல்லேலூயா. பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில வந்த எல்லா விதமான ஆமென் அவமானங்கள் ஆமென் சிறுமைப்படுத்தப்பட்டதான சூழ்நிலைகள் எல்லா நேரத்திலும் அவன் செய்த ஒரு காரியம் ஆமென் கர்த்தருக்காக தன்னுடைய பரிசுத்தத்தை அவன் காத்து கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நாம் சேவிக்கிற ஆண்டவர் ஆமென் அவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நாமும் கூட நம்முடைய செயல்கள் நம்முடைய பேச்சுகள் நம்மேன் எல்லாவற்றிலும் பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். யோசேப் அதை நன்றாக அறிந்திருந்தபடினாலே அந்த அந்நிய தேசத்திலும் தன்னுடைய குடும்பத்தாரை விட்டு தூரமான ஒரு நிலையிலும் ஆமென் எல்லாராலும் சிறுமைப்படுத்தப்பட்டதான அந்த சூழ்நிலையிலும் ஆமென் கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து அவன் கர்த்தருக்காக அந்த இடத்திலே தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டான் நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவருக்காக பரிசுத்தத்தை காத்து கொண்டதான சூழ்நிலையிலே ஆமென் அவனுக்கு கிடைத்ததான பரிசு என்ன, பொய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே போடப்பட்டான். தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ உண்மையாய் வைராக்கியமாய் ஆமென் ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் காணப்பட நீ வாஞ்சித்து செயல்படும் பொழுது ஆமென் உன்னுடைய வாழ்க்கையில் வருதான ஆமென் அவமானங்களை தலை குனிவுகளை ஆமென் யோசேப்பை போல பொறுமையோடு நீ சகித்து கொள்ளும் பொழுது ஆண்டவராய கர்த்தர் அந்த இடத்துல உனக்காக வைராக்கியம் பாராட்டி எந்த இடத்துல ஆமென் யார் மூலமாக ஆமென் நீ உனக்கு தலை குனிவு வந்ததோ அவர்கள் மூலமாகவே கர்த்தர் உனக்கு உயர்வை கொண்டு வர அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். வாக்கு மாறாத தேவன். பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் என்ன, 41:39-43 உள்ளதான வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா ஆமென் கர்த்தர் அவனை என்ன செய்தார்னா ஆமென்
அந்த எகிப்து தேசத்துல கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். எந்த ஆமென் போத்திபாருடைய வீட்டில் அவன் சிறுமைப்படுத்தப்பட்டு பொய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் அவன் போடப்பட்டானோ ஆமென், அதே ஆமென் பார்வோனுடைய அரண்மனையில் ஆமென் கர்த்தர் அவனை உயர்த்தினார். எகிப்தில் உள்ளதான எல்லாருக்கும் ஆமென் மேலாக கர்த்தர் அவனை உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் ஆமென் 42:6 43:26-28 மற்றும் 44:14 50:18 ஆகிய வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமென் கர்த்தர் அவனுடைய சகோதரர்களுக்கு முன்பதாக எந்த சகோதரர்கள் அவனை ஆமென் சிறுமைப்படுத்தினார்களோ, எந்த சகோதரர்கள் அவனை ஏளனப்படுத்தினார்களோ, எந்த சகோதரர்கள் அவனை கொலை செய்ய திட்டம் பண்ணினார்களோ, ஆமென் எந்த சகோதரர்கள் ஆமென் அவனை இஸ்மவேலருக்கு அடிமையாக வெற்றி போட்டார்களோ, அந்த சகோதரர்கள் வந்து யோசேப்பினுடைய காலில் விழுந்து ஆமென் அவனை வணங்கத்தக்கதாக ஆமென் அவனுக்கு மரியாதை செலுத்தத்தக்கதாக கர்த்தர் அவ்வளவாய் அவனை என்ன செய்தார், அவனுடைய சகோதரர்களுக்கு மேலாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஆமென். அடிக்கடி நான் சொல்லுகிறதான ஆமென் வேத சம்பவம் இல்லையா ஆமென். வீட்டில் 8வது மகன் தாவீது எல்லாராலும் மறக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டிருந்த பொழுது தேவ மனுஷனாகிய சாமுவேல் அவருடைய வீட்டிற்கு வந்திருக்கிறான் பலி செலுத்த. ஆமென் அவன் தகப்பனாகிய ஈசாயின் இடத்துல உன் குமாரர் எல்லாம் வர சொல் என்று அவன் அங்கே சொல்லுகிறான். எல்லாரையும் 7 பேரையும் வர சொன்ன பின்பதாக ஆமென் இன்னும் ஒருவன் இருக்கிறானா என்று கேட்ட பொழுது ஆமென் ஈசாய் சொல்லுகிறான், 8வது ஒருவன் இருக்கிறான், அவன் காட்டிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி, அவன் வரும் வரைக்கும் நான் பலியிட போவதில்லை என்று சொல்லி சாமுவேல் காத்து கொண்டிருந்தான் நேரத்தில் ஆமென் அந்த தாவீதை கூட்டி கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உடையவனாய் இருந்ததான அந்த தாவீது வந்த உடனே வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் அவனை அவனுடைய சகோதரர்கள் 7 பேருக்கு முன்பதாக என்ன செய்தானா ஆமென் அபிஷேகம் செய்தான் இஸ்ரவேலின் ராஜாவாக என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதைத்தான் தாவீது ஆமென் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி உள்ளத்தின் ஆழத்தில் அவன் பாடுகிறான். ஆமென் 23 சங்கீதம் ஆமென் 5வது வசனத்தில் என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் என்ன செய்கிறீர், அபிஷேகம் செய்கிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று ஆமென் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வெட்கத்தை கர்த்தர் மாற்றி போட்டு ஆமென் தன்னுடைய வெட்கத்திற்கு யார் காரணமாக இருந்தார்களோ ஆமென் அவர்கள் மத்தியிலே கர்த்தர் தன்னை உயர்த்தினதை தாவீது நினைத்து அங்கே பாடுவதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஆமென். இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவஜனமே, உன்னுடைய வாழ்க்கையும் இதை போன்று ஆமென் ஒவ்வொரு நாட்களும் ஏன் பல மாதங்களாக பல வருடங்களாக ஆமென் உன் வாழ்க்கை கண்ணீரின் வாழ்க்கையாக அவமானத்தின் வாழ்க்கையாக காணப்பட்டிருக்குமே ஆனால் ஆமென் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஆமென் உன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து ஆமென் தேவனுக்கு ஏற்றதான ஒரு பரிசுத்த பாத்திரமாக ஆமென் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவராய் கர்த்தர் இன்றைக்கு உனக்காக வைராக்கியம் கொண்டு தேவனாய் கர்த்தர் நீ வெட்கை தலை குனிந்து அதே இடத்துல உன் தலையை உயர்த்த அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையுடைய வசனங்களை நாம் ஒப்பிட்டு பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். கண்டில் மூடி எல்லாரும் ஒருமனப்பட்ட ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா. கடந்த கால வாழ்க்கையிலே ஆமென் எந்தெந்த காரியங்களை நாம் இழந்து போயிருக்கிறோமோ ஆமீன் ஆவிக்குரிய நன்மைகளோ சரீர பிரகாரமான நன்மைகளோ எவைகளாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவரை இன்றைக்கு என்னை குறித்து நீர் என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க அப்பா, நீங்கள் என்ன நோக்கம் வச்சிருக்கிறீங்க என்று ஆண்டவருடைய சமூகத்தில் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வைராக்கியமுடையவர்களாய் ஆமென் எல்லாரும் ஒருமித்து நம்மை தாழ்த்தி சமர்ப்பிப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை ஆமென் கண்ணீரின் வாழ்க்கையாக தலை குனிவின் வாழ்க்கையாக காணப்பட்டிருக்குமே ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஆமென் நம்மை அறிக்கை செய்து நம்மை நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தில்
ஆமென். தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த பாத்திரமாக நாம் காணப்பட ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. நான் இருக்கிற வண்ணமாகவே என்னை நான் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். என் தேவனுக்கு பிரியமுள்ள ஆமென் பரிசுத்தமுள்ள ஒரு பாத்திரமாக நான் காணப்பட என்னை அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கை, என் வார்த்தை, என் சிந்தை, என் செயல்கள் ஆண்டவரே உமக்கு பரிசுத்தமாய் காணப்பட ஆமேன். அந்த பரிசுத்தத்திலே கடைசி வரைக்கும் வைராக்கியமாய் நான் நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாரம். எத்தனை பேர் அப்படி கேட்கிறீங்க? எல்லாரும் அர்ப்பணித்து ஆமேன். கர்த்தருக்காக ஆமேன். அவருக்காக நம் குரலுதான் அந்த பரிசுத்தத்திலே வைராக்கியமாய் நிலைத்திருக்க ஆண்டவருடைய சமத்திலே எல்லாரும் அர்ப்பணித்து பாடுவோம். துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் இல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ சொல்லுங்க. என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதோ பரிசுத்தர் கூட்டம் நடுவே தொழி தீடும் சுத்த ஜோதி அருவியேளையில் அடி வேளையில் அடியோ சொல்லுங்க. பரிசு கூட்டம் நடுங்கள் ரெண்டு கரங்களை உயர்த்தி தொழி தீடு சுத்த ஜோடியே நெஞ்சமாறிரோ சொல்லுங்க. அவரை பார்த்து அருதி வேளை அடிய நெஞ்சமாறிரோ கரங்களை தட்டி சொத்தரிப்பமாக பிதாவே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆமென். இந்த கர்த்தருடைய நாளிலே வந்து உம்மை ஆராதிக்க கிருபை செய்த தேவனாயே கர்த்தர், உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் எங்கள் உள்ளங்களில் நீர் இடைபட்டு கொண்டிருக்கிற தயவுக்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். கடந்த கால வாழ்க்கையிலே ஆமென் எவைகளெல்லாம் ஆண்டவரே அன்பான மக்கள் இழந்து போயிருக்கிறார்களோ ஆண்டவராய் கர்த்தர் இன்றைக்கு ஆமென் உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள ஆமென் அவருடைய வைராக்கியத்தை காண்கிற தேவன் ஆமென் அவர்கள் இழந்து போயிருக்கிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆமென் ஆசீர்வாதங்களையும் ஆமென் ஆவிக்குரிய நன்மைகளையும் ஆண்டவராய் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் திரும்ப நிறைவாய் கட்டளையிட தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவரே ஆமென் தங்களுக்கு அன்பானவர்கள் மூலமாகவோ ஆண்டவரே குடும்பத்தார் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ ஆண்டவரே அவமானப்படுத்தப்பட்டதான நிலையிலே வெட்கை தலை குனிந்து நிலையிலே ஆமென் காணப்பட்டிருக்கிறதான அன்பான மக்களை தேவரீர் கண்ணோக்கி பார்க்க முடியாய் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு உம்முடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து தேவனுக்கேற்ற பரிசுத்தத்திலே முடிவு விரைந்த வைராக்கியமாக நிலைத்திருக்க அவர்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறத நிமித்தம் ஆமென் பரிசுத்த தேவன் இந்த நாளிலே ஆமேன் ஒவ்வொருடைய சிறுமையை நீர் கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொருடைய ஆண்டவரே தலை குனிவை நீர் நீக்கி போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியுடுமை நாங்கள் துதிக்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே தாவீதுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தலை குனிவை நீக்கி ஆமீன் அவங்கள் சகோதரர் மத்தியிலே உயர்த்தினது போல ஆண்டவராய் கர்த்தர் அப்படியே இன்றைக்கு உடைய வார்த்தை கேட்டு அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தலை குனிந்த இடத்திலே நீர் உயர்த்தி உம்முடைய நாமத்திற்கு சாட்சியாய் நிலை நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்த எல்லாரையும் கரண்ட்டி ஆசீர்வதியும் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்தாமியானவராகிய திரியேக தேவனுடைய சமாதானமும் கிருபையும் அன்பும் ஐக்கியமும்
நம் யாவருடும் பூமியில் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.